அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தப்பி பிழைத்த மான் என்ற துணை பாடத்தில் இருக்கக்கூடிய கதையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காகமும் மானும் ஒரு காட்டில் அழகாக வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அப்போ காகம் கா கா அப்படின்னு சொல்லி கரைதான். காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடிபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது அந்த மான். நண்பா, நலமாக இருக்கிறாயா? உடனே மான், ஏதோ இருக்கிறேன் நண்பா. குரல்ல உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வா பேசுகிறாய்? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அப்படின்னு மான் சொல்லு. என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு காகம் சொல்ல, உடனே மான், நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய், நன்றி நண்பா அப்படின்னு மான் சொல்லு. உடனே, நன்றி எல்லாம் கூற தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன், நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இன்று ஒன்றும் புதிதல்லவே அப்படின்னு காக்கும் சொல்லு. சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம், இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் பொழுகொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும், அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது அந்த நரி. அடுத்து நரி வராரு. நரி என்ன சொல்றார் பாருங்க. என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பர்களா நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நரி கேட்குறார். நம்ம மாட்டன் சொல்லுவோமா, யாருன்னா ஒருத்தர் வராங்க, உடனே நண்பனா என்னை ஏற்றுக்குன்னு சொன்ன நம்ம மாட்டன் சொல்லுவோமா, சரி பார்ப்போம் அப்படின்னு நடக்கும் இல்லையா? அதே போல தான் மானும் நினைக்குது. அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு மான் சொல். சரி நன்றி அப்படின்னு சொல்லி அந்த நரியும் சொல்லுது. சரி நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு காகம் சொல்லுது. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. அடுத்தது, நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாது, அது நமக்குத்தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி காகம் மான் கிட்ட சொல்லுது. உடனே மான் என்ன சொல்லுது பாருங்க, அப்படிலாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு மான் சொல்லு. உடனே காகம் சொல்லுது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி காகம் சொல்லு. உண்மைதானுங்களே, எந்த ஒன்றும் நம்ம பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. காகம் சரியாக தான் சொல்லுது, ஆனால் என்ன நடக்குது பார்க்கலாம். உடனே மான் சொல்லுது, ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும், வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு மான் சொல்லு. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. அடுத்த நாள் என்ன நடக்குது பார்க்கலாமா? நண்பனே நலமா அப்படின்னு நரி வந்து கேட்குது. யாரை பார்த்து கேட்கும், மானை தானே கேட்கும். சரி உடனே மான் சொல்லுது, அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்படின்னு மான் சொல்லு. உடனே நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. எனக்கு பரிதாபமாக இருக்குதா? உடனே மானுக்கு சந்தேகம் வந்தது. ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு மான் கேட்குது. உடனே, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ
பஞ்சத்தில் அடிபட்டார் போல இருக்கிறாய் அப்படின்னு நரி சொல்லு. உடனே மான, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே அப்படின்னு மான் சொல்லு. கரெக்டாக தானே சொல்லுது மானோ? சரி, அதுக்கு உடனே நரி சொல்லுது, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நரி என்ன பண்ணுது, மானை அழைக்குது. உடனே மான் சொல்லுது, என்ன சொல்லும், நமது நண்பன் காகமும் வரட்டும் அப்படின்னு மான் சொல்்லுது. உடனே நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு மானை மட்டும் அழைக்கு. சரி, இவ்வளவு வற்புறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் அப்படின்னு சொல்லி மானும் நரியோட போகுது. பாருங்க, நரி மானை விவசாயி ஒருவனுடைய விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இந்த செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. அப்ப என்ன ஆகும், தெரியாம செய்யக்கூடிய வேலை கட்டாயமா ஒரு நாள் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆகுது பாருங்க. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். ஏன்னா அவனோட விளைச்சல் பாழாகுது இல்லையா, அதனால் முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வலையில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகிலுள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருக்கிறது அந்த நரி. சரி, இப்போ மாட்டிக்கிடுச்சு அந்த மான், என்ன ஆக போகுது பார்க்கலாமா? பாருங்க, மான் அப்படியே மாட்டிக்கிச்சு, கம்பியில் மாட்டிக்கிடுச்சு. ஆனால் இந்த நரி மட்டும் போயிட்டு கரும்பு இருக்கக்கூடிய வயலில் கரும்பு தோட்டத்தில் போய் மறைஞ்சிருந்து பார்க்கு. சரி, விவசாயம் வந்துட்டாரு, என்ன ஆக போகுது பார்க்கலாம். உடனே மான், நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய் அப்படி. உடனே காகம் தேடி வருகிறது. என் ஆருயிர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? ஐயோ, வலையில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வலையில் சிக்கிக்கொண்டாயே அப்படின்னு காகம் வருந்தது. சரி சரி, நீ தப்பித்திக்கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு என அந்த காகத்துக்கு மான் ஒரு ஐடியாவை கொடுக்கும். அடுத்து பாருங்க, காகம் உட்கார்ந்துட்டு இருக்குது, விவசாயி வராரு, என்ன நடக்க போகுது பார்க்கலாம். ஓ மானா, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல சொல்லியிருக்கிறதே, சரி வலையிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வலையிலிருந்து மானை விடுவிக்கிறார் அந்த விவசாயி. அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. அடடே, மான் ஏமாற்றி விட்டதே அப்படின்னு சொல்லி விவசாயி வருத்தப்படுறார். தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுறார். நீயா எப்படி ஓடிடுற பார்க்கறன்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை எடுத்து வேகமாக வீசும்போது அந்த தடி பதுங்கி இருந்த நரியின் மேலே பட்டு நரி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தது. விவசாயியும் ஏமாந்து போகிறார். அடுத்தது
நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே அப்படின்னு காகம் சொல்லுது. உடனே அந்த நரி வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நரி சொல்லு. இப்போ காகம் தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்போடு பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி காகம் சொல்லு. இல்லையா, எப்பவுமே நம்ம நண்பர்கள்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான அன்போட உண்மையான பாசத்தோட நம்ம பழகணும் சரிங்களா. எப்பவுமே சந்தேக எண்ணம் கொண்டோ நண்பன் சொன்னால் முழுமையாக நம்பணும் சரிங்களா. நண்பனை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம பல முறை சிந்திக்கலாம், ஆனால் நண்பனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு ஒத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம நண்பனாக ஏற்றுக்கணும். அப்போ முழுமையாக நம்ம நண்பனை நம்பும் போது அந்த நண்பனும் நம்மளை முழுமையாக நம்பணும். அப்படிப்பட்ட நட்பு தான் சிறந்த நட்பு. ஆனால் இந்த கதையில் வரக்கூடிய நட்பு பாருங்கள், கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாருங்கள் போயிடுச்சு. இந்த பாடத்திலிருந்து இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். எதையும் தெரிஞ்சுக்கிறோம், அந்த கெட்ட நண்பர்கள் யார் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஆபத்தில் கூட அந்த காகம் வந்து உதவுது பார்த்தீங்களா, அந்த உண்மையான நண்பன் யாரும் அப்படிங்கிறதும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சரி வாங்க, அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த பாடம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆபத்தில் உதவுபவர்களே உண்மையான நண்பர்கள் என்னும் தலைப்பில் நீங்கள் பேசணும். தீயோரோட கொள்ளும் நட்பு தீமையையே தரும் என்பதற்கு வேறொரு கதை எதனா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. அடுத்த செயல்பாடு நம்ம கொடுக்கணும். இப்போ மதிப்பீடு பகுதியை பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. சரி, முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது, எதனால் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொழுகொழு என இருக்கக்கூடிய அந்த மானை கொல்ல காகம் தடையாக இருந்தது. ஆகவே காகமும் மானும் நட்புடன் இருப்பது நரிக்கு பிடிக்காது. எனவே நரி காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது. இரண்டாவது கேள்வி, நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாரையும் சீக்கிரமாக நம்பக்கூடாது என நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, நரி மானை எங்கு அழைத்து சென்றது? நரி மானை விவசாயி ஒருவனுடைய வயலுக்கு அழைத்து சென்றது. நாலாவது கேள்வி, வலையில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பற்றியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விவசாயி உன் அருகில் வரும் வரை நீ அசையாமல் இருந்தது போல் இரு. விவசாயி உன்னை விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என குரல் கொடுத்தவுடன் தப்பித்துவிடு என்று கூறி காகம் மானை காப்பாற்றியது. அடுத்த கேள்வி ஐந்து, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது, கூடா நட்பு கேடாய் முடியும், ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம இந்த கேள்விக்கு பதிலை எழுதலாம். சரி, இந்த பாடத்தில் எல்லா செயல்களும் முடிச்சிட்டோம். அப்போ இந்த கதை மூலமாக நம்ம எப்படிப்பட்ட நட்புகளோடு நம்ம பழகணும், எந்தெந்த நட்புகளோடு நம்ம விலகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.